34 சர்வதேச விருதுகள், 100க்கும் மேற்பட்ட விழாக்களில் பங்கு பெற்றது, 2018 ஆண்டுக்கான தேசிய விருதை தட்டியது. வணக்கம், வாங்க வாங்க வாங்க. அண்ணே மன்னிச்சு கொடுங்க, கொஞ்சம் வேலை அதுதான். நான் குயிக்கா வர முடியல, வர முடியல. சொல்லுங்க, லேட்டா வந்துட்டு குறைக்காய் தம்பி. லேட்டா வந்தாலும் இந்த ஹாரம் உமக்கும் விருது ஒன்று தரப்போறேன். லேட்டா வந்த லேட்டா வந்தது விருது நம்மளால. இந்த வாரம் லேட்டுக்கு அவ்வளவு விருது கொடுத்துருக்காங்களேண்டு அண்ணே. இது சும்மா நீங்க சொல்லுங்க தமிழ்ல, லேட்டா தம்பி லேட்டா வராண்டு. அது இல்லை இது. அப்ப இது வந்து டூ லேட், வாடகை வீடு சம்பந்தமான ஒரு திரைப்படம். படமே அதெல்லாம் ஜோதி கொண்டிருந்தா என்ன லேட்டுக்கு போல விருது கொடுத்துருக்காங்க? உலகம் முழுக்க விருது அள்ளி கொடுத்துருக்காங்களே. இது வந்து தமிழ்நாட்டில் இயக்கப்பட்ட திரைப்படம், உலக தரத்துக்கு, உலக மக்களுக்கு, உலகத்திற்கு அனைத்து இனத்தவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதையும் படமும். அப்படி என்ன என்ன லவ் ஸ்டோரி பாட்டுகள் அடிச்சிருப்பாங்களே என்ன? என்னது லவ் ஸ்டோரி பாட்டுகள் ஏதாவது பிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க குத்து பாட்டுல என்ன? இல்ல கேட்கறோம், இல்ல வேற என்ன இருக்கணும் அதுக்கு? தம்பி குத்து பாட்டு இருக்கா? இருக்கா? இல்ல. சண்டை இல்ல. மற்றது இந்த டான்ஸ் ஏதாவது ஒன்று ஒன்று ஒன்றும் இல்லையே? குத்து டான்ஸ் குத்து டான்ஸ்கள் அது ஒன்றும் இல்லையே? இல்லை. நகைச்சுவை இல்லை. என்ன தம்பி என்ன விளங்க, வளமையான தமிழ்நாட்டு திரைப்படம் நினைச்சிட்டீங்களா அதில் கேட்குறது? அப்போ வளமையான தமிழ்நாட்டு திரைப்படம்னு சொன்னான்னு நீங்களும் நானும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் பார்த்து போட்டோன்னு அதுக்கு அதை பெருசாக காய்ச்சி போட்டு போய் விட்டுருவோம் என்ன? இது அப்படி இல்லையென்ன. இது வந்து என்ன திருத்தான் தமிழ்ல சொல்றேன், உலக தரத்துக்கு, உலக மக்கள், உலக இனத்தவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு திரைப்படம். சரியா? இந்த படம் என்ன, இதுல வரக்கூடிய கதை இருக்குத்தானே, ஒரு யதார்த்தமான இயல்பு தன்மையை கொண்டது. அந்த கதை வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லார்ட்ட இதயத்திலையும் ஒட்டக்கூடிய கதை. அப்ப தம்பி இந்த படம் வந்து சொன்னீங்க, இது வந்து ஒளிப்பதிவார எழுத்தாளர் செழியனண்ணா இயக்கிய திரைப்படம். இந்த படம் வந்து தம்பி தமிழ்நாட்டிலே மூட இல்லையே? இல்ல, இந்த மாசம் 21ஆம் தேதி தான் ஓடுதாங்க. அப்ப இந்த மாதம் 21ஆம் தேதி திரைக்கு வந்தா சனம் பிரிச்சு மேயும் நினைக்கிறேன். சனம் கட்டாயம் போகும். இப்ப இப்ப நல்ல நல்ல படங்கள் வரவழைக்கிறது, அந்த படங்களுக்கு வந்து ஆதரவு மக்களுக்கு வந்து கொடுக்குது. ஏன்னா மக்கள் இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிட்டு மீனிங்கன்னா, அதாவது அந்த அந்த வளமையான மசாலா சினிமாக்குள்ள இல்லாம இப்படியான சினிமாக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்ப உலக நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு தம்பி இவ்வளவு விருதையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஏதோ இருந்து என்ன கொடுத்திருக்கிறாங்க? என்ன இருக்குது ஏதோ இருந்து இருக்கு இருக்குது, அதுக்கு இருக்கு, இதான் கொடுத்துருக்காது. நீங்களே எவ்வளவு தூரம் இன்றைக்கு பிரான்ஸ்ல இருக்கிற நீங்களே இந்த நியூஸை படிச்சிருக்கீங்க, படிச்சு போட்டு ஆண்டு ஏங்குறீங்கன்னா தமிழ்நாடுல ஏங்க மாட்டேன். இல்ல கேட்கிறேன், அது சரி தம்பி. அந்த படம் வந்து இங்க பிரான்ஸ்ல ஓடுற சந்தர்ப்பங்கள் எதுவும் விரைவில் ஓடும், அது உங்களுக்கு அறிவித்தல் தாரம். சரி, அப்படி எனக்கு கட்டாயம் இந்த படத்தை வந்து நான் ஒருக்கா பார்க்கணும். இல்ல, நீங்க குத்து பாட்டு சண்டை கோமெடி கேட்கிற நீங்க கட்டாயம் திரைப்படத்தை பார்க்கணும். பார்த்தா தான் நீங்க கொஞ்சம் தெளிவீங்க. சரி, இந்த படம் ஏதோ இந்த இவ்வளவு விருதும் வேண்டினாண்டு இந்த படத்துக்கு ஏதோ ஒன்று கிடாக்கு, அதை நான் கட்டாயம் பார்த்து கண்டுபிடிக்கணும் தான். தமிழ் சினிமா வந்து 100 வருஷம் இதுவரைக்கும் இப்படியான விருதுல யாரும் ஆற்றையும் படங்கள் எடுத்து கேள்விப்பட்டீங்களா நீங்க? அதுதான் நானும் யோசிக்கிறேன். இங்க ஸ்கேன் பெஸ்டிவாலுக்கு எல்லாம் வார படங்கள் வந்து படங்கள் அது இதெல்லாம் மதிக்கிறது தான்டாப்பா, ஆனா இவ்வளவு விருது அல்ல இல்லையே என்றுதான் நான் யோசிக்கிறேன். இவ்வளவு நேரம் இருந்து இந்த ஸ்கேன் பெஸ்டிவலுக்கு ஐஸ்வர்யா ராய் மணிரத்னம் எல்லாம் வாரது, அதில் ஒரு செலிபிரிட்டியா வரையணும், அதாவது ஒரு ஒரு அங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வேலை கூப்பிட்டு அவங்க படங்கள் அங்கே ஒரு இடத்துல சும்மா திரையிட்டு விட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இது வந்து என்ன, விருது விழாக்கள்ல போட்டியில பங்கு பெற்றி விருதுகள் அள்ளி இருக்கண்ணு. அதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுதான் இதுவரை 100 வருஷ தமிழ் சினிமாவில முதல் முறையாக இவ்வளவு விருதுகள் எடுத்த திரைப்படமும், இவ்வளவு விழாக்கள்ல பங்கு கொண்ட திரைப்படமும் இதுதான் முதல் முறை. அதுக்கும் செழியண்ணா எடுத்த முதலாவது திரைப்படம். படத்துக்கு முன்னோட்டம் எதுவும் போட்டுருக்காங்களே? இருக்கு, பார்க்க போறீங்களா? சித்தார்த், சித்தார்த், வாட் இஸ் யுவர் ஃபாதர்? மை ஃபாதர் இஸ் ஹியர். வெளிய போனா சாவியை கொடுத்துட்டு போங்க. நேத்து சாயங்காலம் வீடு பாக்க ரெண்டு பேர் வந்தாங்க, கூட்டிட்டு போயிட்டா எப்படி பாக்குறது?
பிரச்சனையெல்லாம் பண்ண வேணாம் சித்து, மே 4ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணணுமா. ஒரு வாரத்தில் வேற வீடு பார்த்துட்டு போவோம். சார் டூலெட் போட்டிருக்கு. இதுதான் 4000 வாடகை, 40,000 அட்வான்ஸு, வாசலில் கோலம் போட முறை வாசலுக்கு 300, மெயின்டெனன்ஸ் 500, கரண்ட்டு யூனிட்டுக்கு 6 ரூபா, 11 மாதம் தான் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வாடகை மாறும். இந்த டிவி நம்மளோடதா? ஆமாம். வண்டி? ஆமாம் நம்மளோட தான். அப்புறம் ஏன் இந்த வீடு மட்டும் நம்மளோட இல்லை? தம்பி நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த அந்த பொடி எனக்கு தம்பி கொடுத்த மோட்டர் சைக்கிள் இருக்கோ, முடிச்சுக்குள்ள பெரிய ஒரு BMW கொடுத்துருக்கலாமே, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சர்வசாதாரண ஒரு அடிப்படை குடும்பத்தில ஒரு அவன் வாழ்வியல காட்டுறதான இந்த திரைப்படம். அவைகளுக்கு வந்து என்ன அவன் கையில காசு எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் நாங்க வேண்ட முடியும்ன்றதான உங்களோட ஒரு குறியீடும் இந்த படங்கள்ல வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பார்க்காம நீங்கள் BMW ஜமகா ஓடுங்க சொல்லி நான் சொல்லி கேட்க போறது இல்ல. சரியோ, நீங்க ஓடைக்கு சொல்றேன் வாங்க, ஓடைக்க சொல்லுங்க, நான் கட்டாயம் வாரன் குடும்பத்தோடு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் 21ஆம் தேதி திரையிடப்பட இருக்கின்றது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 21ஆம் தேதி நாங்கள் சொன்னது போல் வெளிவர இருக்கின்றது. தமிழர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுப்பார்கள், கொடுக்கின்றார்கள், நாங்களும் கொடுப்போம். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு செலியண்ணா மற்றும் திரைப்படக் குழுவின் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரித்தாகட்டுக்கும். நன்றி, வணக்கம்.